நண்பர்களே வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு ஜென்கதை பார்க்கலாம் அது அவன் வந்து ஒரு பெரிய பேரரசான இயற்கை சேற்றத்துலேயும் இந்த புயல் மலையால் அவனை நாட்டை சுற்றியுள்ள எல்லா பாதுகாப்பு சுவரெலாம் அப்படியே சுத்தமாக வலுவிலேருந்து இடிஞ்சு போகிற நிலைமைக்கு வந்துருச்சு இது இந்த ராஜாவுக்கு ரொம்ப மன வேதனை ஏற்படுச்சு நாட்டு எல்லா பாதுகாப்பு இல்லாமல் இருந்ததுனாக்க எப்போ வேணாலும் யார் வேணாலும் சுற்றி இருக்க அண்டை நாடு பொருந்தெடுத்துருமோ அப்படிங்கிற பயமும் கவலையும் அவனை ரொம்ப கலக்கமடைய வச்சிருச்சு எப்போவுமே போகிற பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்ததுனால தன்னோடய எதிரி நாட்டோடய படையபலத்தையும் வீகத்தை பற்றியும் எண்ணி எண்ணி ராஜா வந்து ரொம்பவும் மன அமைதி இல்லாமல் சதா சிந்திச்சுக்கிட்டே இருக்கான் இதனால் இந்த ராஜாவோட உடம்பும் மனசும் அப்படியே வலுவலந்து போச்சு தூக்கமெல்லாம் சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு மனசில் வந்து ஒரு நிரந்தரமாக ஒரு கவலை வந்துடுச்சு மன அமைதி இல்லாமல் போனது இந்த ராஜா வந்து தன்னோட ஒற்றர் படையை வந்து தன்னோட நேரடி கண்காணிப்பில் வச்சுக்கிட்டான் இதனால் இந்த நிலைமையில வந்து ராஜா ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு ஞானி எதிர்பார விதமாக அவரோட அரண்மனைக்கு வராரு அவரை அழைச்சிக்கிட்டு அவருக்கு தேவையானதெல்லாம் அவருக்கு கொடுத்து அவர் நல்லா உபசரித்தார் ராஜா சாப்பிட்ட பிறகு உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் விட்டு பேசணும் தனியாக அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறார் ஓ பரவாயில்ல அதனால் என்ன நம்ம எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு ஞானி கூட சொல்கிறார் மந்திரியை கூப்பிட்டு இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்கு என்னை பார்க்க யாரையும் உள்ளே அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஞானியோட தனியாக பேசுகிறதுக்கு உட்காந்துக்கிட்டார் தன்னோட மனசில் படுற வேதனை எல்லாத்தையும் கூறி முடிச்சுட்டு என்னால் மனக்கலவைய கவலையை தாங்கவே முடியல எங்கே எப்போ எதை கேட்டாலும் பார்த்தாலும் பயமாகவே நினைக்க இருக்குதுன்னு எதை நினச்சாலும் பயமாக இருக்குது மனசில் அமைதிங்கிறது சுத்தமாக இல்லை இந்த எல்லா பிரச்சனைகளும் இருந்து விடுபட்டு அமைதி ஏற்படுத்துக்கு வழி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்குறாரு ஞானி வந்து அரசன் சொல்கிறது எல்லாத்தையும் அமைதி அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தார் இந்த சமயத்தில் மந்திரி வந்து அந்த ராஜாவோட உத்தரவை மீறி தலைமை ஒற்றனோட உள்ள நுழைஞ்சு அரச அவசன்கிட்ட அவசர செய்திங்கய்யா நம்ம ஒற்றைப்படை தலைமை வந்து உங்களை பார்க்க வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ராஜா வந்த உடனே என்னைத்தான் யாரையும் பார்க்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தானே அப்படின்னு சொல்லி மந்திரிக்கிட்ட அழுத்துக்கிட்டார் உடனே மந்திரி வந்து ராஜா நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க நான் எவ்வளோ முக்கியமான வேலையில் இருந்தாலும் தூங்கிக்கிட்டு இருந்தால் கூட தலைமை ஓற்றன் வந்தால் சந்திக்கத்துக்கு ஏற்பாடு செய்யணும் இது அரச கட்டலை அப்படின்னு கூட சொன்னீங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பவ்யமாக சொல்கிறாரு மந்திரியோட செயல் வந்து முதல்ல அரசனுக்கு கோபத்தை ஏற்படுத்தினா கூட அப்புறம் கொஞ்சம் நிதானத்துக்கு வந்துட்டேன் சூழ்நிலையை உணர்ந்த ஞானி கூட ராஜா நான் இங்கே இருக்கலாமா இல்லை வெளியில் வெயிட் பண்ணிவிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ராஜா வந்து இல்லைங்க சாமி நீங்கள் இங்கேயே இருங்க நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல சரின்னு அந்த ஒற்றனை கண்ணால் பார்த்து ராஜா பேசுகிறப்ப பேசுகிற மாதிரி பேச சொல்லி சமீட்ச செய்கிறாரு ஜாட காட்டுறாரு அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒற்றன் வந்து பேச ஆரம்பிக்கிறான் ராஜா நம்ம நாட்டில் பாதுகாப்பற்ற எல்லாம் இந்த மூணு பகுதியில் இருக்கிற அண்டை நாட்டில் வந்து ரெண்டு அரசர்கள் வந்து போர் சம்பந்தமாக ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க ஒரு நாட்டு அரசன் மட்டும் உங்களுக்கு எந்த வகையில் உதவலாம் அப்படிங்கிற ஆலோசனையில் ஈடுபட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதாவது பாதுகாப்புலாம் மூணு பக்கம் இருக்குது அதில் ரெண்டு பக்கத்தில் இருக்கிற வந்து போர் சம்பந்தமாகவும் இன்னொருத்தன் வந்து இவருக்கே உதவுறதை பற்றி ஆலோசனை இருக்காங்கன்னு சொல்லி தகவல் வந்து சொல்கிறான் ஒற்றனுக்கு வந்து இந்த முதல் செய்தி வந்து ரொம்ப மன கலவரத்தை உண்டு பண்ணுது ஆனால் ரெண்டாவது செய்தி வந்து கொஞ்சம் ஆறுதலை தருது இது அப்படி நல்லா கூர்ந்து கவனிச்சிட்டு இருந்த ஞானி வந்து ராஜா இப்போ நான் வந்து உங்கள் மந்திரிக்கும் ஒற்றனுக்கும் சில கட்டளையை தெரிவிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஓ தாராளமாக அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறார் உடனே அந்த மந்திரியும் ஒற்றனையும் பார்த்து இனிமேல் உங்கள் ராஜாவுக்கு மன மகிழ்ச்சி தர செய்தி மட்டும்தான் நல்ல செய்தி தான் நீங்கள் சொல்லணும் மனக்கலக்கத்தை ஏற்படுத்த மாதிரி எந்த மோசமான செய்தியும் நீங்கள் தரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஞானி சொல்கிறார் உடனே ராஜா வந்து சாமி நாட்டை காக்கிறது தானே என்னோடய கடமை மந்திரியும் ஒற்றுனும் தங்களோட கடமைகளை தானே செய்கிறாங்க என்னோடய நாட்டை சிறப்பாக நிர்வாகம் செய்கிறதுக்கு எனக்கு உதவி செய்கிறாங்க தானே அவங்க என்னோடய அந்தரங்க காரியதரிசிகள் அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி கட்டளை இடலாமா அப்படின்னு சொல்லி ராஜா கேட்குறாரு உடனே ஞானி சிரிச்சுக்கிட்டே இப்படி தான் ராஜா உங்களோட மனசு கூட இப்படி தான் செயல்படுது அப்படின்னு சொல்லி சொன்னார் ராஜா அதை கட்டுவிட்டு ரொம்ப அப்படியே புரியாமல் தவிச்சு போயிட்டான் ராஜா கூட இருந்தால் அந்த அந்த மன்றி மந்திரிக்கும் ஒற்றனுக்கும் கூட ஒன்றும் வழங்கலை உடனே ராஜா வந்து கொஞ்சம் புரியிற பெரிய சொல்லுங்க சுவாமி அப்படின்னு சொல்லி கேட்டார் ஞானி ஒன்று சொல்கிறார் மனசுங்கிறது உங்களோட தலைமை ஒற்றனை மாதிரிதான் அது உங்கள் நாட்டு நலனுக்காக உங்கள் நாட்டை சுற்றி நடக்கிற நல்லது கெட்டது என எல்லாத்தையுமே உங்களுக்கு உடனுக்குட தகவல் தெரிவிக்கிறது தான் உங்கள் தலைமை ஒற்றனோட முக்கிய கடமையாக இருக்குது உங்கள் ஒற்றனோட இந்த பணியை நீங்கள் ஒருபோதும் குறை சொல்ல மாட்டீங்க உங்களோட நாட்டோட வளர்ச்சிக்கும் உங்களோட சிறந்த நிர்வாகத்துக்கும் உங்களோட அந்தரங்க காரிய சேர்ந்த ஒற்றனோட தகவல் தான் காரணங்கிறது நீங்கள் நல்லா முழு மனசாக உணர்கிறீங்க அறிகிறீங்க அதை அப்படியே ஏற்றுக்கிறீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி ஞானி கேட்குறாரு ஆமாசாமி அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறாரு உங்கள் மனசு கூட நீங்கள் எதிர்கொள்கிற நிகழ்வுக்கு தகுந்த மாதிரி உணர்வுகளை வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் அந்த உணர்வுகளை வந்து நீங்கள் நிர்வாகம் செய்யறதை விட்டுப்பிட்டு அதையே ஒரு தூண்டுகோலாக பயன்படுத்தி புறத்தில் தேவையான செயலை திறம்பட செயலாக தானே நல்லது கெட்டதுன்னு தரம் பிரிக்காமல் இந்த ஒற்றன் தகவல் தெரிவிச்சது மாதிரியே மனசு வந்து அதோட உணர்வை அப்படியே தான் தெரிவிச்சுக்கிட்டு இருக்குது இப்போ மனம் வந்து இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்குற குடையாக கொடுத்துருக்குற ஒரு கருவின்னு நீங்கள் நினை நாங்கள் நல்லா உணரும் உங்களோட அந்தரங்க காரிதாசன அந்த தலைமை ஒற்றனை மாதிரி உங்கள் மனமும் செயல்படுது ஒற்றன் எப்படி தகவலை கொண்டு வந்து நாட்டுக்கு தேவையான நல்ல செயலை நீங்கள் எப்படி செய்கிறதுக்கு உதவுறானோ அதே மாதிரி தான் அந்த மனது தெரிவிக்க உணர்வுகளை வந்து நீங்கள் வெறும் தகவல்னே எடுத்துக்கிட்டு உங்கள் நாட்டில் நல்லதாட்சிக்கும் ஆட்சிக்கும் பாதுகாப்புக்கும் வளர்ச்சிக்கும் என்னென்ன செய்யணுமோ அதை சிந்தித்து செயல்படலாம் உங்களோட சிறந்த செயலுக்கு காரணமாக அமைஞ்சிக்கிற இந்த மனசை போய் நீங்கள் குறை சொல்லலாமா அப்படின்னு சொல்லி ஞானி கேட்டார் அப்போ தான் ராஜாவுக்குன்னு மின்னல் வெட்டிதை மாதிரி எல்லாமே புரிஞ்சுது ஒற்றனும் மனசும் ஒன்று தான் ரெண்டுமே அப்படியே உள்ளதை உள்ளபடியே தனக்கு காண்பிக்குது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டான் எப்படி ஒற்றன் வந்து தகவல் சொல்லி நாட்டை நிர்வாகம் செய்கிறதுக்கு உதவுறானோ அப்படி தான் அந்த மன உணர்வை வந்து ஒரு தூண்டுகோலாக வச்சுக்கிட்டு புறத்தில் சேவையான செயலை நம்ம செஞ்சுக்கலாம் சரியான தகவலை கொடுக்குற அந்த ஒற்றனை நம்ம மாற்றுறதுக்கு முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அதேமாரி நம்மளோட மனசில் காட்டுற இந்த உணர்வுகளையும் நம்ம நிர்வாகம் செய்கிறதுக்கு வேண்டிய அவசியமே இல்லை புறத்தில் வந்து நல்ல செயலை செய்யறதுக்கும் அதை வளர்த்துக்கிறதுக்கும் தீமையை அகற்றுறதுக்கும் தான் தனக்கு நல்லா உதவி செய்யுது அப்படின்னு சொல்லி இதை ஞானி முடித்தார் அரசன் வந்து ஞானியோட சொன்னதை அப்படியே முழுசாக உணர்ந்து ஏற்றுக்கிட்டான் அரசனுக்கு வந்து மனசே இப்போ ஒற்றனா காட்சி அளிக்க ஆரம்பிச்சிருச்சு எப்படி ஒற்றனோட கூட்டத்தை எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி தான் மனசுல ஏற்படுற உணர்வுகளையும் எடுத்துக்கணும் உணர்வுகளை நிர்வாகம் செய்யாமல் அதுக்கான புற வேலைகளை செய்யறது தான் நாட்டுக்கான வளர்ச்சி அப்படிங்கிறத அரசன் இப்போ நல்லா விளங்கிக்கிட்டான் ஆதரவு தர அரசுங்களோட கைகோத்துக்கிட்டு இணைஞ்சிக்கிட்டு தன்னோட நாட்டு எல்லையை பலப்படுத்துறதுக்கு தீவிரமாக அவன் புரசையில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டான் நன்றி வணக்கம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞானத் தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில் ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது பகவத் பாதை தற்போது ஒலிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம் மேலும் ஸ்ரீ பகவத் மிஷினில் இருந்து சத் ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள